ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைக்காய் தவா ஃப்ரை தான். ஃபிஷ் மாதிரி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், புளி, உப்பு, எண்ணெய், கொத்தமல்லித்தழை, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து வாழைக்காவை வந்து நல்லா மீன் மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி ஹோல் போட்டு வச்சுருக்கோம். இந்த ஹோல் ஏன்னா பார்த்தா மீன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்கும், அதுக்காக தான் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட விருப்பம் போடணுன்னா போட்டுக்கோங்க. இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, குழந்தைங்க எப்படி வீட்டில் காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன் இல்லாட்டி 2 போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி போடுங்க, ஏன்னா நம்ம காய்க்கு வந்து உப்பு போடலை, காய்க்கும் சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கணும். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா அது வந்து ரியலாக அந்த மீனோட நான்வெஜ் ஸ்மெல் வந்து, அந்த நான்வெஜ் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக. அப்புறம் மல்லி கொத்தமல்லித்தழை, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இன்க்ரீடியன்ஸில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், கார்ன்ஃப்ளவர் அதை வந்து 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதான் வந்து நம்மளுக்கு நல்லா பைண்டிங் கிடைக்கும். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் அந்த புளி கரைசல் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து புளி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா அந்த வாழைக்காயில் வந்து நம்ம மீனை எப்படி வந்து ஃப்ரை பண்ணும்போது அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி 2 சைடு திருப்பி திருப்பி வாழைக்காயில் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுதான் அந்த உப்பு வந்து வாழைக்காயில் இறங்கும். அப்புறம் வந்து தோசை தவா எடுத்தாலும் சரி, இல்லை வேறு வந்து ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் 3 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுதான் அப்படி ஊற்றும்போது தான் கீழே ஒட்டாமல் வரும். அது இல்லாமல் அந்த மசாலா வந்து நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்து மசாலா ரெடி பண்ணி அப்ளை பண்ணி வச்சுக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் அந்த மசாலாஸ் எல்லாம் விழுந்துடும். இப்போ நார்மலாக நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி, அந்த மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி அந்த வாழைக்காவை எடுத்து தவாவில் போட்டு 2 சைடு நல்லா பெரட்டி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 5 to 6 மினிட்ஸ் தான் ஆகும், ஏன்னா வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப வந்து அதாவது ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, ஜாஸ்தி வச்சிங்கன்னா கருகிடும். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டிருக்கேன், கொஞ்சம் கூட எண்ணெயில் பாத்திரத்துலேயோ எண்ணெயிலோ ஒட்டவே இல்லை, அப்படியே அழகாக திருப்பி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸு கெச்சப் ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோதான், வாங்க பாப்பா கிட்டே கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லலாம். ரெடி ஆயிடுச்சு, சூப்பரான அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாவ்மா, சூப்பராக இருக்குமா, செம்மையாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எங்கள் அம்மா வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து சந்தோஷமாக வைக்கிறாங்களோ அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு சந்தோஷப்படுத்துங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாவே மீன் மாதிரியே இருக்குது, மீன் டேஸ்ட்டு கூட வருது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு தாங்க, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கவிஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.